ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே கிவின் வீடியோ தான். நீங்கள் கேட்டுக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டான கொஸ்டின்ஸை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் வீடியோஸ்லேருந்து எப்போ போல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் என்ன கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, எல்லா சேனல் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணுறதில்ல கமெண்ட் செக்ஷனில். இப்போ ரீசெண்டாக இதில் எல்லாமே ஹேண்டில் ஆயிடுச்சு. எனிவேஸ் நான் நேமை சொல்லி கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் அப்படி இப்படி டிலே ஆகலாம் அந்த நேம்லாம் சொல்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், முத்து ஸ்ரீ ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்குது. மான்சிஷன் என்னுடைய வீடியோவில் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக யூடியூப்பில் வந்து வீடியோஸ் இப்போ தான் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல ரீச்சில் இருக்குது. பட் என்னுடைய சேனல் மான்சிஷன் வந்து இனேபிள் பண்ணும், என்ன ஏது, அது எப்படி செக் பண்ணுறது, அண்ட் மான்சிஷன் இனேபிள் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறது, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். ஸோ நார்மலாக ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், மான்சிஷனுக்குன்னு ஒரு சில ரெக்யூர்மெண்ட் உண்டு. அந்த ரெக்யூர்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும், கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தானாலாம் மான்சிஷன் இனேபிள் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெக்யூர்மெண்ட்லேயும் ஒரு சில ரெக்யூர்மெண்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் பத்தாது. அதில் கொடுத்துக்கக்கூடியது ப்ராப்பராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும். ஷார்ட்ஸுக்கு க்ரைட்டேரியா இருக்குன்னா அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணும். லாங் ஃபார்ம் கட்டட்னா இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து 4000 வாட்சர்ஸ் லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே ரீச் பண்ண இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ப்ராப்பராக ரீச் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, சப்னா யாஸ்மின் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தான் எலிஜிபிள்னு காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான இயர்லி ஆக்சஸ் வந்து வந்திருந்தது. அதன்படி வந்து 500 சப்ஸ்கிரைபர் இருந்து அண்ட் ஒரு சில ரெக்யூர்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது எனக்கு ஷோ பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, ஷோ பண்ணுங்கள். இப்போதைக்கு என்னென்னா அந்த அப்டேட் வந்திருக்கு, பட் சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அவைலபிள் ஆகிருக்கு. ஒரு 5 கண்ட்ரீஸ்னு நினைக்கிறேன், யூஎஸ் இன்க்ளூடாக. பட் இந்தியாவில் வந்து இன்னும் அவைலபிள் ஆகலை. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறேன், இந்தியாவுக்கும் அவைலபிள் ஆகும்ல எப்போவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை வந்து இந்தியாவுக்கு அவைலபிள் ஆகலை, கூடிய சீக்கிரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த அப்டேட் வரதுக்கு. பட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து குறிப்பிட்ட அந்த க்ரைட்டீரியா வந்து ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். யாருக்கு தெரியும், லைக் இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸோ இல்லைனா ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே வந்ததுனாலும் டேரெக்டாக நீங்கள் ஃபுல் மான்சிஷனுக்கான அந்த ரெக்யூர்மெண்ட்டே கம்ப்ளீட் பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ அதை பெருசாக நோட் பண்ணி ஒரு பண்ணிக்காமல் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். யூடி பார்ட்னர் ப்ரோக்ராம் இயர்லி ஆக்சஸ் அந்த 500 சப்ஸ்கிரைபரில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஃபுல் மான்சிஷனான அந்த 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸ், அப்படி இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் வந்து 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அதை மட்டும் எப்பவும் புரிஞ்சுக்கோங்க. இது பொறுத்து பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை, அது வர்றப்ப நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து வரல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணல. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, ஆக்சஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பெண்டிங் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். போக அது அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும் இல்லையா, அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஒரு காதல் எஃப்சி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஐ திங்க் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முன்னப்பின அந்த எல்லாமே ஹேண்டில் வந்து ஒட்டி இருக்கிறதால கொஞ்சம் முன்னப்பினா இருக்கலாம், யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அந்த சேனல்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, பேங்க்கில் எத்தனை நாள் கழித்து ஏறும் மணி வந்து யூடியூப் மணி வந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து ஆட்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் உண்டு, 7 to 12 நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகும். அதே மாதிரி ஆட்சன்ஸ் டு இது பேங்க்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 21-22 இந்த மாதிரியான டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். பட் பேங்க்கில் க்ரெடிட் ஆகக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 5 working days சொல்லலாம். அதாவது வேலை நாட்கள் இருக்கும் இல்லையா பேங்க்கில், அப்போம்போது ஒரு 5 நாட்குள்ளே உங்களுக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க. சம்டைம் இது வந்து டைம் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஆட்சன்ஸ் தரப்பில் ஏதாவது ஒரு ரீசன் காரணமாகவும் அந்த டிலே இருக்கலாம், அப்படி இருந்தால் மெயில் வராமல் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேங்க்கில் க்ரெடிட் ஆகுது இல்லையா, அதில் பேங்க்கில் ஏதாவது ஹாலிடேஸோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரீசன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மற்றபடி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஒரு 5 working days ஒரு வேலை நாட்கள் அந்த பேங்க்கில் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்கில் அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ இது புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, எஸ்ஆர் அஃபீஷியல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கான அந்த 500 சப்ஸ்கிரைபர் அண்ட் சம் அதர் ரெக்யூர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கூட மான்சிஷன் இனேபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அப்டேட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ இதில் வந்து ரிவென்யூ வராத அப்புறம் ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் ரிவென்யூ வருங்க, பட் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா வீடியோ ஆட்ஸ் வருது இல்லையா, அதன் மூலிமா ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக வீடியோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்காது. அதை தவிர பார்க்கும்போது ஃபேன்ஸ் இன்வால்வ் ஆகி இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, சூப்பர் சாட்டு, சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ், மெம்பர்ஷிப்பு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ண சான்ஸ் இருக்கும். அதுவும் நம்ம வந்து கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியாது, போக போக வரும். நீங்களும் வீடியோஸில் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி, இதுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இதுலேயும் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலாம்
பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அந்த சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர் மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஷாப்பிங்லாம் உங்களோட ஓன் ப்ராடக்ட் பண்ணுறது, பட் அது வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது உங்களை சார்ந்ததும் இருக்கும், நீங்கள் அதில் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். பட் அதர்வைஸ் எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடியது இந்த ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் மேஜராக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அதன் மூலமா வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை தவிர நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையும் ஏர்ன் பண்ணோம், நான் வீடியோ வியூஸ் வந்து அதில் ஆட்ஸ் வந்து அதில் மூலமா நான் ப்ராப்பராக ஏர்ன் பண்ணால் இன்னும் நிறைய ஏர்னிங்ஸ் வரும். ஸோ அதனால் அதை நான் எடுக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீச் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணுறது, அப்படி இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் ரீச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ ஷேரிங் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன, இதுதான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின். அதாவது வந்து ஓகே ஜான் அஜய் ராக்கி, ஓகேங்க. ஸோ அவர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, 1020 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, பட் நோ 4000 வாட்சவர்ஸ், ஒன்லி வந்து 2000 வாட்சவர்ஸ் மட்டும்தான் இருக்குது, என்னால் இது வந்து அப்ளை பண்ண முடியுமா சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இப்போ நியூவாக வந்தது இல்லையா அந்த ரெக்யூர்மெண்ட் தான், அதன்படி பார்க்கும்போதும் கூட நமக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் வேணும். ஸோ உங்ககிட்ட 1000 சப்ஸ்கிரைபரே இருக்குங்கிங்க, பிரச்சனை இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேலிட் பப்ளிக் அப்லோட் கூட உங்ககிட்ட லாஸ்ட் 90 டேஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வியூஸுங்கிறது 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து லாஸ்ட் 90 டேஸில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட் மேக் பண்ணுறீங்கன்னா 3000 வாட்சவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 இயர்க்குள்ளே இருக்கணும். ஸோ உங்ககிட்ட 2000 தான் இருக்குது, நீங்கள் 3000 ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை ஷோ பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் இந்த 1000 வாட்சவர்ஸை இன்னும் கொஞ்சம் நாளில் கூட ரீச் பண்ண சான்ஸ் இருக்கும், ஒரு 1 மந்த்துக்குள்ளே கூட. ஸோ அதுக்குள்ளே அது வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த 1000 வாட்சவர்ஸ் வந்து குயிக்காக ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களால் இதை வந்து இனேபிள் பண்ண முடியும், இந்த நியூ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இயர்லி அக்சஸ் வந்து. ஸோ அதை தவிர நான் ஒரேடியாவே நான் 4000 வாட்சவர்ஸ் ரீச் பண்ணி மொத்தமாக பண்ணிக்கிறேன்னு நினச்சாலும் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மானிட்டைசேஷன் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்கள் இருக்குங்க ஓவரால். ஸோ அதில் எந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெட்டராக தோணுதோ, எந்த விஷயங்கள் இப்போதைக்கு எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் இயர்லி அக்சஸையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் மானிட்டைசேஷன்கான ஆப்ஷனையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, பட் இந்தமான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கைஸ் எல்லா க்வெஸ்சன்ஸும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து அப்கமிங் கியூஎன்ஏ அண்ட் லைவ்லையும் கூட எடுக்க ட்ரை பண்ணுறேன். எவ்ரி சண்டே லைவ் இருக்கும், அதிலே மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். யாரும் தப்பாக நினச்சிக்கிறாங்க, ஒரு சில க்வெஸ்சன்ஸ் மிஸ் அவுட் ஆகிருக்கலாம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் கியூஎன்ஏலையும் கூட எடுக்க ட்ரை பண்ணேன் ஓகேவா. ஸோ ரொம்ப யூனிக்கான க்வெஸ்சன், லைக் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரிய வேண்டியிருக்கு, பட் வீடியோ வந்து இல்லைன்னு சொன்னால் தனியாக வீடியோ கூட அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச், பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ், டேக் கேர்.